தீபாவளி பண்டிகையை கொண்டாட அரசு பேருந்துகளில் நேற்று ஒரே நாளில் 2.31 லட்சம் பேர் வெளியூர்களுக்கு பயணம். சென்னையிலிருந்து 4050 பேருந்துகள் இயக்கப்பட்டதாக போக்குவரத்துத்துறை தகவல். முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜையை ஒட்டி பசும்பொன்னில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மரியாதை. முதலமைச்சர் வருகையை முன்னிட்டு மதுரையில் ட்ரோன்கள் பறக்க தடை. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு டெல்லியில் நள்ளிரவிலும் போக்குவரத்து நெரிசல். சொந்த வாகனங்களில் வெளியூர் செல்லும் மக்கள் அதிகரித்துள்ளதாக தகவல். மகாராஷ்டிர மாநில தேர்தலில் 10,905 பேர் வேட்புமனு தாக்கல். வேட்புமனு தாக்கல் செய்ய இறுதி நாளான நேற்று விறுவிறுப்பு. ஹரியானா சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு நடந்ததாக காங்கிரஸ் தெரிவித்த புகார்கள் நிராகரிப்பு. பொறுப்பற்ற குற்றச்சாட்டுகளால் குழப்பமும் அமைதியின்மையும் ஏற்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா மீது தேர்தல் ஆணையத்தில் புகார். பாஜகவின் பிரச்சாரத்திற்கு அரசு இயந்திரங்களை பயன்படுத்துவதாக திரிணாமுல் காங்கிரஸ் குற்றச்சாட்டு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அலைமோதிய பயணிகள் கூட்டம். பேருந்திற்காக மணிக்கணக்கில் காத்திருந்ததாக பயணிகள் புகார். ஈரோட்டில் இருந்து பிற மாவட்டங்களுக்கு போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் பொதுமக்கள் அவதி. திருப்பூரில் இருந்து டெல்டா மாவட்டங்களுக்கு போதிய பேருந்துகள் இல்லாததால் தனியார் டிராவல்ஸ் வாகனங்களில் கட்டண கொள்ளை. சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் பட்டாசு விற்பனை மந்தம். தாமதமாக உரிமம் வழங்கியதால் பட்டாசுகள் தேக்கமடைந்துள்ளதாக பட்டாசு வியாபாரிகள் வேதனை. தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று அரை நாள் மட்டுமே செயல்படும். தீபாவளியை முன்னிட்டு அரை நாள் விடுமுறை அளித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. டெல்லியில் 18,000 கிலோ பட்டாசுகள் பறிமுதல். பட்டாசு வெடிக்க விதிக்கப்பட்ட தடையை மீறியதாக 79 பேர் மீது வழக்கு பதிவு. பாமக நிறுவனர் ராமதாசுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கண்டனம். போக்குவரத்து தொழிலாளர்கள் போனஸ் விவகாரத்தில் பொய் அறிக்கை வெளியிட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் போதைப்பொருள் தயாரிப்பு ஆலை கண்டுபிடிப்பு. 95 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு தொழிலதிபர் சிறைவாடன் உட்பட 5 பேர் கைது. நவம்பர் 1 முதல் புதிய திரைப்படங்களில் படப்பிடிப்புகளை தொடங்க வேண்டாம். அனைத்து தயாரிப்பாளர்களுக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் வலியுறுத்தல். உலகில் 1/3 மரங்கள் அழியும் நிலையில் உள்ளதாக ஆய்வில் அதிர்ச்சி தகவல். 192 நாடுகளில் உள்ள மரங்கள் அச்சுறுத்தலின் கீழ் உள்ளதாக ஐநா பல்லுயிர் மாநாட்டில் தகவல். நியூசிலாந்துக்கு எதிரான 3வது 1-நாள் போட்டியில் இந்திய மகளிர் அணி அபார வெற்றி. 1-நாள் தொடரை கைப்பற்றி T20 உலக கோப்பையில் அடைந்த தோல்விக்கு இந்திய அணி பதிலடி.
பெங்கால் புனே அணிகளுக்கிடையான ப்ரோ கபடி போட்டி டிரா. டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் பெங்களூரு புல்ஸ் த்ரில் வெற்றி. ஒவ்வொரு அமெரிக்க குடிமகனின் சுதந்திரத்தை நிர்ணயிக்கும் தேர்தல். அமெரிக்க அதிபர் தேர்தல் நெருங்குவதால் கமலா ஹாரிஸ் பிரச்சாரம்.